கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் பதினான்கு பேர் ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் அளித்துள்ளனர் இதுகுறித்து சபாநாயகர் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை இதனால் சபாநாயகருக்கு எதிராக காங்கிரஸை சேர்ந்த பத்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் புதனன்று காங்கிரஸை சேர்ந்த நாகராஜ் மற்றும் சுதாகர் என்ற இரண்டு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்துள்ளனர் இதனால் குமாரசாமி தலைமையிலான ஆட்சி கவிழ்வது உறுதியாகியுள்ளது இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க Facebook ட்விட்டர் Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க